ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் பால் வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு பால், இந்த அளவு இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளந்துட்டுருக்கேன். இந்த அளவுக்கு 1 கப் பால் எடுத்துருக்கேன். 4-5 ஏலக்காய், 1 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொட்டிக்கலாம். அதில் கொஞ்சம் மாவு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பினஞ்சிக்கலாம். நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தேவையான அளவு நம்ம பினஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சாச்சு. இது நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்க போகிறோம். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிங்கன்னா நம்ம சீக்கிரமாக வெந்துடும். குட்டி குட்டியாகவே பிடிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பால்ஸும் பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். அது நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லா பால்ஸையும் சேர்த்துட்டோம். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். அது பால்ஸ் நல்லா வேகணும். இப்போ பால்ஸ் நல்லா வெந்துருச்சு. குட்டி குட்டி உருண்டையாக நல்லா வெந்துருச்சு. சீக்கிரமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருந்த மாவு இருக்குது, அது தண்ணியில் நல்லா கலந்து நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பாலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். நம்ம இப்போ சேர்த்துருக்க மாவு அந்த பாலோட பச்சைத்தன்மைலாம் போகிற அளவுக்கு நல்லபடியாக கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்படி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே இருக்குது. நல்லா கட்டி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டான தண்ணி பதத்தில் இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆற ஆற ரொம்ப கட்டி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.